ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் பேக் டு அனடி டிவ்லாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நைட் வியூ பார்க்க போகிறோம். நைட் வியூனா ஜஸ்ட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டில் எப்படி வந்து ஷாப்பிங் இருக்குது, எப்படி வந்து அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன மாதிரி ஷாப்பிங் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ வந்து இங்கே மணி வந்து 9:00. ஸோ அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம போக போகிற ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா வால்மார்ட் போகிறோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்பிங்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அமெரிக்காவில். ஸோ அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம என்னென்ன வந்து ஆன் த வேல பார்க்குறோம், அந்த ஷாப் எப்படி இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் அங்கே அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டே டியூன். எனக்கு வந்து இங்கே நைட் ட்ராவல் ரொம்ப பிடிக்குங்க. அதாவது பொதுவாகவே நைட் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நமக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வந்து ஒரு கூல் பிளேஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் போன ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் வந்து இங்கே வந்து ஒரு 8:30 மேலேயே வந்து உங்களுக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதனால ரொம்ப அப்படியே காமாக இருந்துச்சு ரோட்ஸ்லாம். இந்த மாதிரி ஷாப்ஸ் தான் வந்து சைட்லலாம் இருக்கும். இங்கே வந்து ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லாம் இருக்காது, அதாவது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் மாதிரி இருக்காது, ஒரே ஃப்ளோர் தான், கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே அடிக்கடி எர்த்குவேக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஷாப் ரீச் பண்ணிட்டோம், நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதாங்க நான் சொன்ன ஷாப்பு, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் வந்து கிட் செக்ஷனுக்கு தான் போனோம், பாப்பாவுக்கு ஏதாவது நைஸ் கலெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி பாபா சூட் மாதிரிலாம் ட்ரெஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்மஸ்க்கு இருந்த கலெக்ஷனை விட இப்போ இருக்கிற கலெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் மாதிரி, ஃபுல் கவர் சாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, அப்புறம் வந்து ஸ்வெட்டர் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி ஜாக்கெட்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நைஸ் கலெக்ஷனாக இருந்துச்சு. இந்த பேக்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து குவாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் கூட இங்கே ஒரு ஹேண்ட்பேக் எடுத்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா உழைக்கணும் கூட. இந்த மாதிரி பர்சஸ்ஸு, அந்த மாதிரி வாலெட்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பெல்ட்ஸு, ஜீன்ஸ்க்கு போடுற பெல்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மற்ற ஸ்டோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து ஹேர் பேண்ட்ஸ் தலைக்கு வைக்கிறது. நான் ஒரு சரியான ஃபேன்சி பைத்தியம், நான் வந்து வாங்குறனோ இல்லையோ இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுவேன், அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டே நிற்பேன். அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி வாட்சஸ்லாம் இருந்துச்சு, பாப்பாஸ்க்கு கிளிப்ஸ், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்ட்டி வியர் போடுற மாதிரி நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, ஹேர் ட்ரெஸ்ஸஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செயின்ஸுங்க, செயின்ஸில், அதுக்கப்புறம் அது கூடவே வந்து செட்டில் நமக்கு பெண்டன்ட் வித்து ஸ்டட்டு வர மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அந்த கலர்ஸ்லாம் பார்க்கவே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் இருந்துச்சு, ஒரே செட்லேயே வந்து 5 to 6 பிரேஸ்லெட்ஸும் ஒன்றா சேர்ந்த மாதிரி. ஸோ நமக்கு எப்படி நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு போகிற மாதிரி. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸு, ஸ்டட்டு, இந்த மாதிரிலாம். எனக்கு வந்து இயரிங்ஸ் தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, என்னோட கலெக்ஷன் வந்து எல்லாமே சென்னையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வரல எதுவுமே, அதனால இங்கே நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். ரொம்ப அழகழகாக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்ப எல்லாமே நிறையா பிடிச்சிருந்தது. பட் நான் வந்து ஒரு 3 to 4 தான் எடுத்தேன். இதில் வந்து இந்த பாருங்கள், இந்த ஸ்டட்டு நான் எடுத்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, $2 கிடச்சிது எனக்கு. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே. இது பார்த்தீங்களாங்க, அமுக்கு தோடு, நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் போடுவோம்ல காது குத்துறதுக்கு முன்னாடி,
அப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க, ஸ்டோன் கிளிப்ஸ் எல்லாம் வந்து. இங்க எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒன் சைட் கிளிப்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு செக்ஷன், அதாவது டெய்லரிங் பண்ணுறவங்கெல்லாம் வந்து டிசைன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செக்ஷன் இருந்துச்சு. அப்படியே எல்லாமே கிடைக்குங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். நம்ம ஆன்லைன்லேயே வந்து எந்த கவுண்டரில் எது இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம அந்த திங்கை வந்து அப்படியே வந்து பிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கையிலேயே வந்து டை பண்ணுவோம் இல்லையா, டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு மேட்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி த்ரெட்ஸு. அப்புறம் நிறைய இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து டெய்லரிங் சம்மந்தமான திங்ஸ் தான். அப்புறம் வந்து இந்த மாதிரி க்ளூலாம் இருந்தது, கிளிட்டர்ஸ் க்ளூலாம் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு அது மேலே போடுறதுக்கு கிட்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ளூஸு. அப்புறம் இந்த மாதிரி டிவி, அப்புறம் ஃபோனு மாதிரி எல்லாமே கிடைக்கும் இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் செட்டுங்க, அதாவது நம்ம கேக் பண்ணுறதுக்கு தேவையான அந்த மெஷர்மெண்ட் கப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஷெல்டர்ஸு, அப்புறம் வந்து நம்ம இது கிண்டி விடுறதுக்கு கரண்டி, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கிச்சன் செட் எல்லாமே இங்கே கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பேச்சுலா மாதிரி எங்கள் வீட்டுக்கார வச்சுருக்கார் பாருங்க, இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாமே பில்லிங்க்கு போயிட்டோம். பில்லிங் போனால் அதில் இருக்கிற அந்த ஸ்கேன் பண்ணுற பார்கோடு இல்லைன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. ஸோ அது வாங்கலை, நான் திருப்பி போகும்போது எப்பயாச்சும் தான் வாங்கணும். அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸு, இந்த மாதிரி பேனு, இந்த மாதிரி இங்கே வாங்குகிற பேன்லாம் ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி தோசைக்கல், அதெல்லாம் தோசைக்கல் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வந்து குவாலிட்டி சூப்பராக, ஆன்ஸ்டிக் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் கேக் பேனு இந்த மாதிரிலாம் வந்து இங்கே கிடைக்கிது. அப்புறம் வந்து பிளேட்டிங் செக்ஷனுங்க, இது எவ்வளோ அழகழகான பிளேட்ஸ் எல்லாமே வந்து பீங்கான் பிளாஸ்டிக் அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கூட கிடைக்கும் நிறைய இந்த மாதிரி. அப்புறம் பேன் கேக் வைக்கிற அந்த இது, அப்புறம் வந்து கப் கேக்ஸ் வைக்கிற பேனு, அந்த மாதிரி நிறைய பேன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கிடைக்கும், நமக்கு ஏற்ற விலையிலையும் கிடைக்கும், நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் தான் இது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுங்க, நல்லா வந்து சூடு தாங்கக்கூடிய அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, டப்பர் வேறு மாதிரியே வந்து உங்களுக்கு மெட்டல்லையும் கிடைக்கும் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கிட் செக்ஷனுக்கு வந்தவங்க, குழந்தைக்கு வந்து ஏதாவது டாய்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து நாங்கள் நிறைய வந்து சின்ன சின்ன டாய்ஸ் தான் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே குட்டி குட்டியாக தான் அவள் வச்சுருக்கா, எதுவுமே வந்து ஒரு பெருசாக பார்வையாக வந்து எதுவுமே அவகிட்ட கிடையாது. அதனால் நான் அவளுக்கு வந்து டாக்டர் செட்டு ரொம்ப பிடிக்கும், டாக்டர் செட்டுன்னு கேட்டுகிட்டே இருப்பாள். அதை வந்து நாங்கள் தேடி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃப்ளோர் வந்து அலைஞ்சிட்டோங்க, எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. நாங்களும் தேடி 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 தேடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஒரு ஃப்ளோரில் கிடைச்சிது எங்களுக்கு டாக்டர் செட்டு, உடனே டக்குன்னு தூக்கிட்டோம் அதை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டனல் மாதிரிங்க, இதுக்குள்ளே வந்து குழந்தைங்க போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி டனலு, இதுவும் வந்து நாங்கள் வாங்கினோம்.
இது தாங்க அந்த டன்னல் நான் சொன்னேன்ல, இதில் வந்து பூந்து பூந்து என் குழந்தை வந்து விளையாண்டுட்டு இருந்தா. நாங்கள் வந்து இதெல்லாம் வீட்டுக்கு வந்து நான் எடுத்த வீடியோ வந்து வீடியோ இது. ஸோ அப்படியே அன்பாக்சிங் பண்ணி காட்டிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது தாங்க அந்த டாக்டர் செட்டு, இதையும் வந்து நாங்கள் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே லைவ்லியாக எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது காட்டுறேன் பாருங்கள், இதெல்லாம் வந்து அதில் இருந்துச்சு. பேண்டேஜ், பேண்டேஜ் பாக்ஸு, பாட்டில்ஸு, தெர்மாமீட்ரு, லைட் அப் தெர்மாமீட்ரு, ஸ்டெத்தோஸ்கோப்பு, அப்புறம் வந்து டாக்டர்ஸ் எழுதுகிற பேடு வந்து ஸ்கிரிப்ளிங் பேடு மாதிரி, அதுக்கப்புறம் அது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டெடி பேரோட பாடி பார்ட்ஸ் அதெல்லாம் வச்சு, அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் மாதிரி சிரஞ்சி, அப்புறம் வந்து சிஸ்ஸஸ்ஸு, அப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸு டாக்டர் பாக்ஸுன்னு பாருங்க, காகுல்ஸு, இது மாதிரி அதே பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாமே எல்லாமே டாக்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ எல்லாமே அந்த செட் ஆஃப் பாக்ஸில் இருந்தது. இது வந்து எங்களுக்கு $14 கிடச்சிது. ஒர்த்தா என்னன்றது கேட்டால் எனக்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்லா வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா லைவ்லியாக இருந்துச்சு. பட் இதுக்கு கம்மியாகவே வந்து இங்கே சின்ன செட்லாம் பார்த்தோம், அந்த மாதிரி கிடைக்கல. இதுவே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதை பிரித்து கொடுத்தோம்னா போதுங்க, என் பாப்பா அதை வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு போய் செக் பண்ணுறது, எனக்கு வந்து செக் பண்ணுறது, ஆல் ரைட்டுன்னு சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் எடுத்த கொஞ்சம் கிளிப்ஸுங்க. எனக்கு பொக்கிமான் எனக்கும் தியாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த கேரக்டரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இது கிட் செக்ஷனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பி வெளியில் வந்துட்டோங்க. அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்தோன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ், ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் பாட்டு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் அதுக்கான வந்து சீட்ஸு, அந்த மாதிரி ஒரிஜினல் சாண்டு, அப்புறம் வந்து ஃப்ளவர்ஸுக்கு போடுற சாண்டு, அது எல்லாமே வந்து கிடைக்கும். பிளான்ட் சம்மந்தமான எல்லாமே வந்து இங்கே சைடில் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டோங்க, வீட்டுக்கு போகிறோம். டைம் இப்போ 11:00 ஆயிடுச்சு. இங்கே எதுக்கு நைட்டில் வந்தோம்னா, இங்கே வந்து நைட்டில் வந்தோம்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கொரோனாவில் நம்ம வந்து கொஞ்சம் க்ரௌடு அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்றதால தான் நாங்கள் இப்போ நைட்டில் வந்தோம். ஸோ வந்துட்டோம், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கினோம், பாப்பாவுக்கு டாய்ஸ்லாம் எடுத்தோம். இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். போயிட்டு சாய வேண்டியதான். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோட நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை. டெய்லி நமக்கு வெளியில் போய் வாக்கிங் ஜாகிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.